சத்குரு. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், 50 வயசுக்கு வந்தாலே பல்லெல்லாம் கீழே விழுந்துடுவோம் நிறைய பேருக்கு, இப்படிதானே? இப்போ பல்லு விழுகலை என்னத்துக்குன்னா, வெறும் ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு சின்ன கருவி எல்லார் கையில் இருக்கிறதுனால பல்லு விழுகலை. இதே விதமாக இந்த மனம் எப்படி வச்சுக்கிறது, இந்த உடல் எப்படி வச்சுக்கிறது, எனக்கு ஒரு அடிப்படையான யோகா. எல்லார் கையிலும் இந்த கருவி இருந்தா அமைதியான மனிதன், ஆரோக்கியமான மனிதன், ஆனந்தமான மனிதன் உருவாக்குறதுக்கு தேவையான அடிப்படை ஒரு சமூகத்தில் இருக்கும். இந்த கருவி இல்லாமல் போதனை மேலே போதனை கொடுத்தே இருக்கிறோம், கருவி இல்லை கையில். கையில் கருவி இல்லைன்னா எது பண்ண முடியாது, வேற ஒன்றும் இல்லை. இதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது, நீங்கள் கையில் எடுக்கிற முயற்சி பண்ணிங்கன்னா நகையெல்லாம் வந்துடும், பல்லு பண்ணிங்கன்னா 2 பல்லு போயிடும், ஆனால் ஸ்க்ரூ வர்றாது. ஒரு சின்ன கருவி ஸ்க்ரூ டிரைவரை கையில் கொடுத்தா 1 நிமிஷத்தில் எடுத்துடலாம், அப்படிதானே? இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு 10 வயசுக்குள்ள ஏதோ ஒரு கருவி நம்ம கொடுத்துடணும் தானே. இது நாம் கொடுக்கலன்னா, என்ன ஆகும்னா, இவ்வளோ நாள் எப்படியோ கொண்டு வந்திருக்காங்க, எதோ சொல்லி இல்லாத புயலில் சொல்லி கொண்டு வந்தாங்க. உங்க ஒன்றும் தம்பி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், பரவாயில்ல, ஸ்வர்க்கத்துக்கு போனப்போ எல்லாமே நல்லாயிருக்கும் சொன்னாங்களா உங்களுக்கு? அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு மதத்தில் ரொம்ப சொல்கிறாங்க, ஒரு ஒரு கலாச்சாரத்தில் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படியும், நீங்கள் தமிழ்நாடு சாப்பாடு பிடிக்கும், உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிரியமாக இருந்தால் இந்த இந்து சொர்க்கத்துக்கு தான் போகணும் நீங்கள். அங்கே யார் நலம், நலன் பற்றி கேட்டிருக்கீங்க தானே, நல தமயந்தி நல, அவன் அப்படி இப்படி சாமானியமான சமையல்கார இல்லை, நாக்கிலேயே பிடிச்சி வச்சுருவாங்க, நாக்கிலேயே ஒரு என்ன அடிமைத்தனம் வந்துடும், அப்படி பிடிச்சி வைப்பான், அந்த அளவுக்கு ருசி. இவரெல்லாம் அப்படி இல்லை சமையல். அங்கே போனால் அப்படி சமையல். பட் நீங்கள் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இப்போல்லாம் மாற்றுறது ரொம்ப வந்துடுச்சு. நீங்கள் வேறு ஏதோ சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு ஒயிட்டு கவுன் போட்டு அப்படியே பறக்கிறாங்க. அங்கே இன்னொரு இடத்துல போனீங்கன்னா நீங்கள் 14 or 74 பெண்கள் கூட சிக்கிக்கிறீங்க. ஆனால் இங்கே எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன? இப்படியே இது அமெரிக்காவில் நாம் எங்கே இருக்கிறோம், நம்ம சென்டர் டென்னிஸில் இருக்குது, அங்கெல்லாம் மதம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப தீவிரமான மதவாதி. அங்கே ஞாயிற்றுக்கிழமை என்ன கட்டாயமாக போகணும், அதுக்கு ஒன்றும் சாய்ஸ் இல்லை, கட்டாயமாக எல்லாருமே இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு கூப்பிடுவாங்க அவங்க, எதுக்கு எங்கே போனேன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம், எங்கே இருந்தேன், எதுக்கு வரலன்னு கேட்பாங்க. குழந்தை கூட போகணும், சின்ன குழந்தைக்கெல்லாம் ஒரு தனியாக நடத்துகிறாங்க ஒரு ஸ்கூலு, சண்டே ஸ்கூல். அங்கே ஒரு நாள் எல்லாம் சின்ன குழந்தை இருக்கிறாங்க, அங்கே சொல்லி கொடுக்குறவங்க வந்துட்டு ஸ்வர்க்கத்துக்கு போகணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டான். ஒரு சின்ன பொண்ணை நின்றுட்டு, நான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கு முன்னாடி வந்து சிரிச்சு எல்லாமே கூட்டினேன், நான் ஸ்வர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொன்னான். சரி சொன்னான். இன்னொரு சின்ன பொண்ணு நின்றுட்டு, நான் எனக்கு என்ன இங்கே அப்பா பாக்கெட் மணி கொடுக்குறாங்களோ அதில் பாதி கொஞ்சம் 7 குழந்தைக்கு கொடுத்துட்டான், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் சொன்னாங்க, கட்டாயமா சொன்னாங்க. இன்னொரு பையன் நின்றுட்டு, யாருக்கனால உதவி தேவை இருக்கிறப்போ நான் இல்லைன்னு சொல்லாமல் நான் உதவி பண்ணுவேன், அப்போ நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொன்னான். ஆமாம் கட்டாயமா சொன்னாங்க. இன்னொரு பையன் நின்றுட்டு, முதல் சாகணும், சத்தா தானே சொர்க்கம் முதல், சத்துட்டீங்கன்னா நான் அப்போவே சொன்ன மாதிரி இல்லை காயாந்த ஸ்தானத்துலேயோ இல்லை
ஏதோ உங்களுக்கு ஜமீன் இருந்தால் அங்கே புதைச்சி போடுவாங்க, இல்லை சில கல்யாணத்துக்கு போனால் உங்கள் பறவைக்கு உணவா போட்டுக்குவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. எதே பண்ணாலும் உடலிங்க விட்டுட்டு போயிடணும், உண்மைதானே? என்னத்துக்கான இந்த உடல், நாம் இந்த பூமியில் இந்த வாங்கின கடன் தானே, மண்ணு தானே? இந்த எல்லாருமே எடுத்து எடுத்து போயிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், இங்கே போட்டுட்டு தானே போகணும். உடல் எங்கே விட்டுட்டீங்க? உடலே விட்டவனுக்கு இந்த உணவு, இந்த பெண்கள் எல்லாம் வச்சு என்ன பண்ணி போகிறீங்கன்னு கேட்குறேன். உடலே இல்லை, சாப்பாடு எங்கே போடுறது? எங்கே போட்டால் இப்படி போயிடும். உடல் இருந்தால் தானே இதெல்லாம் பிரச்சனை, உடல் இருந்தானே இதெல்லாம் கட்டாயங்கள் நமக்கு. இப்படி எப்போ மனிதனுடைய புத்தின்றது கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிக்குது? கேள்வி கேட்குறதுன்றது நம்ம நாட்டில் புதுசு இல்லை, கடவுளே வந்தாலும் நம்ம விட மாட்டோம், கேள்வி மேலே கேள்வி தான். ஆமாம், கிருஷ்ணன் வந்து ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறான், அவனு 100 கேள்வி கேட்குறான். சிவா ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறான், அவன் மனைவி அவளோ 1000 கேள்வி கேட்குறாள். இப்படி தான் ஒன்று சொல்ல முடியல. இதனால் இது நமக்கு புதுசு இல்லை, ஆனால் இப்போ திருப்பி கொண்டு வர தேவை இருக்குது. என்னத்துக்குன்னா, நாம் இப்படி மூட நம்பிக்கையில் போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் இந்த நாடு மூட நம்பிக்கையில் வளர்ந்த நாள் இல்லை, தேடுதலில் ரொம்ப தீவிரமான தேடுதலில் வளர்ந்த கலாச்சாரம். இப்போ நாம் வெளிநாட்டு ஆளை பார்த்தோம், அவர் எல்லாமே ஏதோ ஒரு மூட நம்பிக்கை வச்சுருக்காங்க, ரொம்ப ஆழமான மூட நம்பிக்கை அவருக்கு. நம்ம நாட்டில் அப்படி இல்லை, நம்ம கலாச்சாரத்தில் எவ்வளோ புனிதமாக இருந்தாலும் அதுக்கு நாம் 100 கேள்வி வச்சுருக்குறோம். அவனே வந்தாலும் அவனுக்கு 100 கேள்வி வச்சுருக்குறோம். எதுக்கான இங்கே தேடுதல், உண்மை தேடுதல், சுதந்திர தேடுதலில் வளர்ந்த ஒரு கலாச்சாரம். இது முக்திக்காக உருவாக்குனா கலாச்சாரம். எல்லாத்துக்கும் உயர்ந்த தன்மை என்ன நம்ம கலாச்சாரத்தில்? முக்தி மோட்சம் தானே. சொர்க்கத்தில் போய் உட்காந்துக்கணும்னு யாரும் உங்களுக்கு சொல்லலையே. சுதந்திரம் வேணும், எல்லாத்துலேருந்து விடுதலை வேணும். சத்குரு.